ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செலக்டார் சுவிட்ச் அண்ட் ரோட்ரி சுவிட்ச். இந்த செலக்டார் சுவிட்சு அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலக்டார் சுவிட்சு வந்து கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் பேனலில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆன் ஆஃப் முறைக்கு வந்து இந்த செலக்டார் சுவிட்சு வந்து அல்லது ரோட்ரி சுவிட்சு வந்து பயன்படுகிறது. இந்த செலக்டார் சுவிட்சு வந்து சின்ன சின்ன பேனல் போர்டு, பெரிய பேனல் போர்டு, மோட்டாரு, இது மாதிரி மிஷின்ஸு, இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து மிஷின்ஸை வந்து ஆஃபோ ஆன் பண்ணவோ வந்து கண்ட்ரோல் ஆனவோ ஆன ஆஃபோ பண்ணுறதுக்கு வந்து இந்த செலக்டார் சுவிட்சு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது சிங்கிள் பேஸ்லையும் கிடைக்கிது, த்ரீ பேஸ்லையும் கிடைக்கிது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து த்ரீ பேஸ் செலக்டார் சுவிட்சு. இந்த த்ரீ பேஸ் செலக்டார் சுவிட்சில் நாலு வேவ் இருக்குது. நாலு வேவில் வந்து ரெண்டு ஆஃப் வே, ரெண்டு ஆன் வேவில் இருக்குது. நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஆன் வே, அப்படி அது கீழே வந்து இறக்குனீங்க ரைட் சைடில் இருக்குன்னா ஆன் வே, மேலே இப்போ வந்து ஆஃப் வேவில் இருக்குது, ஆஃப் பொசிஷனில் இருக்குது. அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா ஆஃப் பொசிஷனு. இப்படி வந்து வந்து ஆன் வந்து ரெண்டு பொசிஷனாகவும் ஆஃப் வந்து ரெண்டு பொசிஷனாக வந்து பிரிச்சுருக்காங்க. இந்த செலக்டார் ரோட்ரி சுவிட்ச் த்ரீ பேஸில் இயங்கும் போது இது ஆன் அண்ட் ஆஃப் முறைக்கு மட்டும் பயன்படுகிறது. இதில் பலவிதமான முறைகளில் இந்த சுவிட்ச் வந்து கிடைக்கிறது. இது சிங்கிள் பேஸ்லையும் கிடைக்கிது, இதில் சிங்கிள் பேஸிலும் கிடைக்கிறது. இதில் ஆன் ஆஃப், ஆட்டோ, மேனுவல் முறைகளில் இது கிடைக்கின்றன. அதுபோக பார்த்தீங்கன்னா, இது இண்டஸ்ட்ரியலில் தொழிற்சாலைகளில் மிஷின்ஸ், பம்பு, மோட்டார், ஆன் ஆஃப் மற்றும் மேனுவல், ஆட்டோ போன்ற பொசிஷன் முறைகளுக்கு வந்து இது பல விதத்தில் வந்து பயன்படுகிறது. இதை வந்து எளிய முறையில் வந்து நம்ம கையாளும் வகையில் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து வந்து நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு மிஷினை போல் மோட்டரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து எளிதான முறையில் வந்து ஆன் ஆஃப், ஆட்டோ, மேனுவலு, இது மாதிரி கண்ட்ரோலர்களுக்கு வந்து இது பல இது பல மாடலில் வந்து கிடைக்கிது. நம்ம ஆன் ஆஃப் செய்கிறதுக்கு வந்து எளிய முறையில் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வாங்க அதில் செலக்டார் சுவிட்சோட பேக் சைடை பார்ப்போம். இதுதான் அந்த செலக்டார் சுவிட்சோட பேக் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு டெர்மினல் இருப்போது, ஆர், ஒய், பி. ஆர் பேஸ், ஒய் பேஸ், பி பேஸ். பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஆர் ஒய்பி, அவுட்புட்டில் ஆர் ஒய்பி அப்படி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து நம்ம வந்து எளிதான முறையில் வந்து ஆன் ஆஃப் இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் அதே இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ பேஸில் வந்து இது வந்து த்ரீ பேஸ் செலக்டார் சுவிட்ச். இதில் சிங்கிள் பேஸ் செலக்டார் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, மேனுவல், ஆன் ஆஃப் அப்படின்ற அந்த பொசிஷன்லேயும் இருக்கும். இதில் வந்து ரெண்டு மூணு பொசிஷனில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பல மாடலில் வந்து கிடைக்கிது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பேக் சைடில் வந்து பார்க்குறோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஆறு, இது ஆறு பேஸ், ஆறு பேஸை கொடுத்துருக்கோம். அடுத்து எல்லோ பேஸ் இருக்குது, அடுத்து ப்ளூ பேஸ் இருக்குது. இது வந்து இன்புட்லேயும் இன்புட்லேருந்து இன்புட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்புட்லேருந்து அந்த செலக்டார் சுவிட்சு வந்து நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணவொடனே வந்து அதில் உள்ளே இருக்க டெர்மினல் வந்து டச் ஆகி அது மூலமாக வந்து அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் முறையில் வந்து இந்த செலக்டார் சுவிட்சு வந்து மிகவும் பயன்படுவதாக வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுகிறது. பயன்படுத்துறது வந்து எளிய முறையில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதை பயன்படுத்துறதுனால வந்து நம்மளுக்கு ஃபுல் சேஃப்டி. அதுபோக பார்த்திங்கன்னா பல வகையான சிங்கிள் பேஸ், த்ரீ பேஸ், ஆன் ஆஃப், ஆட்டோ, மேனுவல் போல பல முறைகள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் போது, இது எலக்ட்ரிக்கல் வெல்டிங் சேனல், தமிழ் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும்.